செட்லின் சி வியூவர்ஸ்க்கு வணக்கம். வணக்கம் போல ரொம்ப ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான மக்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இது இருக்க போகுது. அதுலேயும் சொல்லவே வேண்டாம், நம்ம முருக பெருமாள் ஐயா வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப சிந்திக்க வைக்கக்கூடியதாக இருக்கு. இந்த பதிவை பொறுத்த அளவுக்கு ஒரு மனிதனை வந்து உருக்கி போடுவதில், ஒரு குடும்பத்தை வந்து கஷ்டத்திற்கு உள்ளாக்குவதில் நோய்களுக்கு பெரும் பங்கு உண்டு. ஒரு ரோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்துக்கு வந்துருச்சுன்னா யார் நோய்வாய்ப்பட்டாங்களோ அவங்க மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருக்குமே அந்த வலி கடத்தப்படும். இவங்க உடலால அனுபவிப்பாங்க, அவங்க மொத்தமா மனதால எண்ணங்களால அனுபவிப்பாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அது போன்ற ரொம்ப தீராத தீவிரமான ஒரு சில நோய்கள் ஏன் தாக்குது, அதற்கான உண்மையிலே அதை சரி செய்து கொள்ளக்கூடிய வழி இருக்கா அப்படிங்கிற பதிவு தான் இது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கேட்க போறோம். வணக்கம் முருக பெருமாள் ஐயா. ஸோ இந்த பதிவில் வந்து மக்கள் இன்னைக்கு உலகெங்கிலும் கவனித்து பார்க்கும் பொழுது, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிபி சின்ன சின்ன வியாதிகள் இருந்த இடத்துல, எலும்புருக்கி நோய் இது மாதிரி இருந்த இடத்துல, இப்போ கேன்சர் வந்து அந்த மாதிரி ஆகி போச்சு. எல்லாருக்கும் பார்க்குற ரொம்ப சர்வசாதாரணமாக வர ஆரம்பிச்சிருச்சு. பிறக்கிற குழந்தைக்கும் கருவில் உருவாகிற குழந்தைக்கும் கேன்சர். ஆமாம், அது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன சொல்கிறாங்க, வருங்காலங்களில் 10 உயிர்களில் குறைந்தது 7 பேருக்கு இது மாதிரி பாதிப்பு வருங்கிறாங்க. இப்போ கேன்சர் இல்லாத ஃபேமிலி அது, அதுதான் பயமாக இருக்கு. அப்போ இது வருவதற்கான காரணங்களாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க? பொதுவாக நம்ம அதை கர்மான்னு சொல்கிறாங்கல்ல, விட்டக்குறை தாத்தா சொத்து அப்படின்னா இதுதான். தாத்தா சொத்துக்கு இது மாதிரியும் ஒரு மீனிங் இருக்கா? அப்ப நீங்க வேற சூரியன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும், நான் நிறைய பேருக்கு நான் பாத்திருக்கேன், எங்கிட்ட தேடி வந்தவங்க ஸ்கின் டிசீஸ், 25 வருஷமா குணமாகல, எந்த டாக்டர் போனாலும் சரியாகல, வீசிங் சைனஸ் அலர்ஜி, பூசம் விசாகம் சதயம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்துல கண்டிப்பா இந்த ஆக்சிடென்ட் சூசைடு, அந்த ஸ்கின் டிசீஸ் சம்மந்தப்பட்ட வீசிங் சைனஸ் தைராய்டு நீர் கட்டி அந்த மாதிரி கத்தி வச்சு அறுத்துருவான் ஆப்ரேஷன் பண்ணி. ஏன்னா அங்கே ராகுன்னு வந்தாலே ஆப்ரேஷன் போட்டுடும். ஏன்னா அந்த மூணு நட்சத்திரம் ராகுவோட கர்மா அப்படின்னு சொல்லி ஒன்று, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதே நெருப்பு அஃபெக்ட் பண்ணுறது, அந்த ராகுவோட எந்தெந்த கிரகங்கள் அட்டாச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து, அதே மாதிரி தந்தை அட்டாச் ஆகிடுச்சுன்னா அப்பனை தூக்கிடும், தாய் அட்டாச்னா அம்மாவை தூக்கிடும். இதுல எந்த கிரகம் அட்டாச் ஆச்சு, செவ்வாய் வந்துச்சுன்னா நெருப்பு சம்பந்தப்பட்டது கொடுத்தோம். இதெல்லாம் காரணம் என்னன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, கால புருஷனுக்கு 12 வீடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 9 வீடு தந்தைன்னு சொல்லுவாங்க. தந்தைக்கு 4 இடங்கிறது வந்து 9, அதுல இருந்து 4 இடம்னா மகரம், கும்பம், மீனம், 4 வீடு வந்து 4 வீடுங்கிறது வந்து தந்தையினுடைய தாய். அப்போ அப்பாவுக்கு அப்பா, அதாவது நம்ம தாத்தா பாட்டின்னு சொல்றேன் இல்லையா, அவங்க வணங்கி அவங்களுடைய ஆத்மா சாந்திடாது. இப்போ நம்ம ஒரு கவனிக்காம ஒரு பொருளை விட்டுட்டோம்னா அதுல கரையாம் புட்டு வச்சு. ஆமா ஆமா, 10 வகை டிஎன்ஏ, 10 வகை உறவுகள். இறைவன்கிறது ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னா கரெக்ட் தான். அருகம்புள்ள இருந்து ஆறறிவு ஜீவராசி வரைக்கும் நம்ம வந்து மிருக இனம்னு சொல்லியிருக்கோம். ஆமா, விலங்கினம். அப்ப ஓரறிவு அருகம்புள்ள இருந்து கண்ணுக்கு தெரியாத அணுவுல இருந்து, ஓரறிவு அருகம்புள்ள இருந்து ஆறறிவு மனித ஜீவராசி வரைக்கும், நம்ம மனிதனை ஜீவராசின்னு தான் சொல்லுவோம், நானும் அந்த ஜீவராசியில் ஒருத்தன் தான். ஆறறிவு சிந்திக்கக்கூடிய ஜீவராசி நாம தான். அந்த மனோபலத்தை நமக்கு கொடுத்துருக்கான் இறைவன், அது பெரிய இது. ஏன்னா அந்த பிரபஞ்சத்தை காக்கக்கூடிய பொறுப்பு மனிதனுடையது, இன்னைக்கு அழிக்கிறதே அவன் தான். இந்த 10 டிஎன்ஏ, 10 வகை கல்வி, கை தாத்தாவது, கண்ணு தாத்தாவது, மூக்கு தாத்தாவது, தலை முடி ஜீன் வரைக்கும் உங்க தாத்தா பாட்டி மாறுதுமா, சொட்ட விழுந்துச்சுன்னா தாத்தாவுக்கு இருந்துச்சு. கரெக்ட், அது அது மரபணு சயின்ஸே ஏத்துக்குதே. ஆமா, சயின்ஸ்னு சொல்ற. அப்போ அந்த இதுல பசி வந்தா 10 பறந்துருமா, இதுல நீ எந்த சத்து சாப்பிடுறியோ அதுக்கு சிறந்த சத்து, உன் உடம்புல வீக்கா இருக்கிற உணவை எடுத்துக்கணும்னா பசிக்கு நம்மால என்ன சொல்லலாம், சோறு சாப்பிடுவான் அவ்வளவுதான். அவனுக்கு பிடிச்சது திம்பா, நல்லா பாருங்க, மைனஸ் ஒருத்தன் தம் அடிக்கிறான் சரக்கு அடிக்கிறான்னா அது மைனஸ்ன்னு அவனுக்கு தெரியும், ஆனா அதை அவனால விட்டு வெளியே வர முடியாது. அப்போ நமக்கு நெகட்டிவ் தான் அதிகமா இழுக்குமே தவிர பாசிட்டிவ் நம்ம கிட்ட போகக்கூடாது. அப்ப நமக்கு எது பிடிக்கலையோ அதெல்லாம் பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓ கரெக்ட் கரெக்ட். அப்போ நம்ம அந்த பாசிட்டிவ் கிட்ட போக விடாது நெகட்டிவ். அப்போ புற்றுங்கிறது என்ன அப்படின்னா, நீ எதை கவனிக்காம முடியாது, அது புற்று. அதான் சொன்ன கடல் நீர் திருப்பி ஊற்று எடுக்கணும்னா அந்த மானிட பிறவி மறு பிறவி எடுக்கும் அப்படின்னா, பிறவி எடுக்கிறதுக்கு தகுறாம அப்படியே உட்காந்துச்சுன்னா அது புற்று.
ஆமா அந்த இடத்துல வளர ஆரம்பிச்சு. அந்த மிருக சீரடம் அஸ்தம் உத்திராடம் பிறந்த குடும்பத்துல ரமேஷ் சதீஷ் சுரேஷ் உங்க பேர் என்ன சார்? சதீஷ். உங்க குடும்பத்துல கூட கேன்சர் எங்க தாயாருக்கு இருந்துச்சு. அந்த அந்த சூரியன் ஆதிபத்தியம் உள்ள சந்திரன் ஆதிபத்தியம் இன்னைக்கு ஃபேமிலி கேன்சர் இல்லாத ஃபேமிலியே இல்லை. நான் பொதுவாக சொல்லுவேன் கேன்சர் வந்து குணப்படுத்த முடியாத நோயோ, அதே மாதிரி என்னை தேடி வந்த வீசிங் சைனஸ் நடக்க முடியாத பேஷண்ட் அப்படின்னா அதுக்கு உண்டான உணவையும் அதுக்கு உண்டான விட்டு போன மூதாதிரி வணங்க தான் சொல்லுவேன். சரியா இருக்கேன்? இல்லை எனக்கு என்னன்னா இப்போ நடக்கவே முடியல, ஆனால் நடக்கலாம். என்னை தேடி வருவதற்கு பிராப்தம் இருக்கணும், ஏன்னா நான் என்ன நினைச்சு என்ன சொன்னாலும் பழிக்குங்கிறத நான் நம்புறேன். இல்ல இது எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுங்கிறது. அப்ப என்னுடைய தாயாருக்கு வந்தப்ப பட்ட வேதனைக்கு அளவே கிடையாது. நான் அதனாலதான் உணர்ந்து சொல்றேன் ஒரு விஷயத்த. ஆமா, அப்ப உங்க சன்னு உங்க குழந்தைக்கும் இருக்கேன். அப்போ நாம உங்க வந்து பயத்தை நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா இதை வச்சு ஒரு ஜாதகம் சொல்லுவேன். கண்ணாடி கம்மி கண்ணாடி போட்டிருக்கவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், கண்ணாடின்னு போட்டுட்டாலே உங்களுக்கு கால்சியம் சத்து கம்மி, பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும். அப்போ உயிரணுக்கள், அப்போ தந்தை வெளியில் கல்யாணம் லேட்டு, கல்யாணம் ஆனால் குழந்தை லேட்டு, ஆண்வாரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தந்தை வெளியில் சொத்து பிரச்சனைன்னு சொல்லுவேன். இது கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா, இது மேட்ச் பண்ணுங்க, எத்தனை ஜாதகம் வேணாலும் மேட்ச் பண்ணுங்க, ஆனா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு பிபி சுகர் அந்த குடும்பத்துல கன்ஃபார்ம் ஆகுது தந்தை வெளியில, இல்லைன்னா தந்தை இருக்க அச்சா அடிச்சு தூக்கிட்டு போயிடும். வெறும் கண்ணாடி வச்சு ஜாதகம் சொல்லுவேன், தலை முடிய வச்சு சொல்லுவேன், எதை வச்சு சொல்றேன்னு எனக்கே தெரியாது. ஆனா இதுல ஒரு விஷயம் வந்து அது வந்து இப்ப ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. பிபி சுகர் எல்லாம் வந்து மிளகு ஜீரகம் மாதிரி இப்ப எல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்கும். எந்த குடும்பத்துல கேன்சர்னு இருக்கோ தாத்தா பாட்டி சொத்தை அனுபவிக்க முடியாம அப்படியே அனாதே கிடக்கும். கர்ம வினையினால உங்க அம்மாவுக்கு கேன்சர். நீங்க உங்க அம்மாவுடைய தாத்தா பாட்டி ஊர் எங்கன்னு தெரியும் உங்களுக்கு? எங்க அம்மாவோட அப்பா அம்மா, அப்பா அம்மா தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி கேக்குறீங்க? அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்பா அம்மா தெரியாது. அப்ப அந்த சொத்து கிடந்தாலும் தெரியாது. ஒரு நாட்டுக்கே ஒரு மருந்து வச்சு, இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு மருந்து வச்சு அவ்வளவு நோயாளி. மிக சரியா சொன்னீங்க, அது கரெக்ட் தான். ஒரு வீட்டுக்கு ஒரு மருந்து வச்சு அவ்வளவு நோயாளி. கரெக்ட் கரெக்ட். இன்னைக்கு ஆரம்பமே வந்து பணம்ங்கிறது வந்து மனம் எனும் நோயை கெடுத்தாச்சு. பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம உழைத்தவன் பசித்தவன் ருசித்தவன் இயற்கை சார்ந்துதான் சார் வாழ்ந்தோம். அதே மாதிரி என்ன நோயின்னு கைய பிடிச்ச உடனே சொல்லிடுவாங்க. உள்ளுறுப்பு எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது. கேன்சர் என்ன வடிவம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒருத்தன் சொல்றான் நம்ம நம்புறோம். மேயரமாட நக்கரமாடு கழுத்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து அவன் ஜீன் உள்ள கலந்துருச்சு, வேற ஒண்ணு இல்ல. அவனுக்கு உண்டான ஸ்கின் டிசீசஸ் கேன்சர், அவனுக்கு உண்டான அந்த பழக்க வழக்கங்கள் ஆட்டிடியூட், அவனுடைய எல்லா விஷயமும் இன்னைக்கும் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒரு பாட்டு எழுதினாலும் இன்னைக்கு வரைக்கும் நாம பிச்சை எடுக்கிறத நிறுத்தவே இல்லை. நீ முதல்ல பிச்சை எடுக்கிறத நிறுத்து, பத்து விட்டு சோற திங்கிறது நோய். முதல்ல நம்ம நாட்டுல இல்லாத நான் சொன்னேன், திருப்பதியில வந்து அவ்வளவு மூலிகை இருக்கு. நம்ம நாட்டில் பிறக்கிற உயிர் இல்லை, இனி வரப்போற சந்ததி, இனி அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததியை கூட நோயின்றி வாழ வைக்கணும்னா நீ தான் முயற்சி பண்ணணும். இல்லைன்னா வருங்காலத்தில் பிறக்கும் குழந்தைகள் விஷமாகத்தான் பிறக்கும். இதுக்கு நீ இப்படித்தான் வாழ்வேன்னு சொன்னா தயவு செய்து இப்படியே செத்துரு, குழந்தை பெத்துக்காத, இப்படியே வாழ்ந்துட்டு செத்துரு. நான் ஓப்பனா சொல்றேன், யாவே வேணாலும் எந்த ஜாதகக்காரன் குடும்பத்துல இருந்தாலும் ஜாதகம் பாக்குறதுக்கு சூரியனும் புதனும் வேணும். தாய்மாமே வழி இல்லை, புதன் இல்லாம நீ சாஸ்திரம் சொல்ல முடியாது. தாய் வழி சொத்தை நீ எந்த கோர்ட்ல போய் ஜெயிக்க போற? நான் சொல்றேன், உன் தாய்மாமே வழியில நீ சொல்லலாம் ஜாதகத்துல இது நடந்துச்சு, இது நடந்துகிட்டு இருக்கு, இது நடக்கும்னு. இது 100% உண்மை. சொல்யூஷன் இதுக்கு எதுக்கு காசு? ஆமா. அப்போ நான் சொல்றது வந்துச்சுன்னா டாக்டருக்கு வேலை கிடையாது. கரெக்ட். ஜோசியக்காரங்களுக்கு வேலை கிடையாது. ஆமா. டாக்டருக்கு வேலை, ஜோசியக்காரங்களுக்கு வேலை. அர்ப்பணம் தர்ப்பணம் சமர்ப்பணம் பண்ற குரு குரு தொழில் செய்பவர்கள் அனைவர் குடும்பத்திலும் இந்த புட்
விட்டு, ஏன்னா குரு இருக்கும் இடம் பால்னு சொல்லியிருக்கான். குரு தொழில் செய்யக்கூடிய ஆசிரியர் குரு தான், ஐயர் குரு தான். அதே மாதிரி இந்த குரு தொழில் செய்யறவங்க குடும்பத்துல கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பை கட்டி கேன்சர் சம்பந்தப்பட்ட இல்லாத குடும்பமே இருக்காது. இல்ல இதுல நான் நீங்க சொல்ற ஒரு விஷயத்துல நான் உடன்படுறேன். புத்தி நாங்க கொடுக்க சொல்லுங்க, கொடுக்குறேன். எந்த விஷயத்துல உடன்படுறேன்னா, இன்னைக்கு வெளிநாட்டில் இருந்து அந்த மோகத்தால் இங்க நிறைய உடல் சீர்கேடு ஏற்பட்டிருக்குனாலும், இப்ப அவங்க பாத்தீங்கன்னா நம்மளை பார்த்து மாத்திக்கிட்டாங்க. அங்கே இயற்கை விவசாயம் அங்கே எல்லாமே அங்கே உருவாக ஆரம்பிச்சு. எங்க அப்பாவுக்கு தாத்தா தான் சாமி ஆடினார். எங்க அப்பாவுக்கு தாத்தா அந்த பேரை சேர்த்துதான் எனக்கு முருகன் பேர். ஏன்னா திருச்செந்தூர் முருகர் சொல்லி பிறந்த பையன், 5 வருஷம் குழந்தைலாம். அப்ப எங்க அம்மா பையனை கோயிலுக்கே கொடுத்துருவோம்னு கொடுத்துட்டாங்க. கோயிலுக்கே கொடுத்துருவோம்னு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் முருகன் பிள்ளைன்னு எங்க வீட்டுல பேர். அப்ப பெருமாள் எங்க தாத்தா பேரை சேர்த்து வச்சதுனால அவர் அம்மன் ஆடுவார். கரெக்டா பாத்துங்க, அங்கேயும் வந்தாச்சு கௌமாரியும் முத்தாரம்மன் அங்கேயும் வந்தாச்சு. கரெக்டா. அப்ப காளியும் வந்தாச்சு முருகனும் வந்தாச்சு. அதனாலதான் இவங்களை பத்தி அதிகமா பேசுவேன். இப்போ நான் வந்து ஒரு உயிர் உருவாகணும்னா செவ்வாய் வேணும். நல்லா பாத்துக்குங்க, எட்டாம் நம்பர் சனியம்மா. கால புருஷனுக்கு எட்டாம் வீட்டுல ராகு கேதுதான் உச்சமா இருக்கும். எட்டாம் வீட்டுல சனி இருக்காது, ஆனா ராகு கேதுதான் உச்சமா இருக்கும். ஆனா பத்தாம் வீட்டுல சனி இருக்கும். பத்தாம் வீட்டுனா வயிறு சார், போஜனத்துக்கு அதிபதி அவன். நீ திங்கிற உணவை வச்சுதான்டா உன் வாழ்க்கை, உன் குழந்தைன்னு மாதிரி அவன் உட்கார்ந்துட்டான். 11 குழந்தைய குடுக்கறது அவன் தான். ஆனா எட்டாம் வீட்டுல ராகு கேதுன்னா ரெண்டாம் வீட்டுல ராகு கேது நீச்சம். கரெக்ட். ஆனா அந்த எட்டாம் வீட்டுக்கு அதிபதி என் செவ்வாய் தான். ஒன்னாம் நம்பர் வீட்டுக்கு அதிபதி அவன் தான். பிறப்புக்கு கடவுள் அவன் தான், இறப்புக்கு கடவுள்னா. இப்ப முருகன் பிறப்புக்கு இறப்புக்குங்கிறது முருகன் கையில வேல் இருக்கும். நல்லா பாத்துங்க, எட்டாம் வீடு காளி வீடு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்க. 12வது வீடு மோட்சம். கரெக்ட். எட்டுக்கு 5 மோட்ச வீடு, அங்க பூர்வ புண்ணியம் காளி வீடு. வேற ஒண்ணும் கணக்கு கிடையாது. இதெல்லாம் நாம வாழ்றதுக்காக கொண்டது. நம்ம உருவம் 1, துருவம் 2, திசை 4, திக்கு 8. நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க அம்மா வழியில தாத்தா பாட்டி, இந்த 8 தான் கர்மா. முதல்ல 8 வழிங்கிறது கர்மா. இதுக்கு அர்ப்பணம் தர்ப்பணம் இல்ல. இறைவன் இடி சேர்ந்தார், இறைவன் காலிக்கில அவங்க உயிரோட இருக்காங்க. அதான் சொன்னேன், கடல் மறுபடியும் மலையாய் ஊற்றெடுத்து மீண்டும் தாய் மடியில் பிறந்து மறுபடியும் கருவா உருவாகும். அப்ப அந்த ஜீன் தான் பிறக்கும். அப்ப உன் உடம்புல ஜீன், உன் உடம்புல தாத்தா பாட்டி ஜீன் இருக்கிற வரைக்கும் எப்படி நீ ஒரு உயிர் செத்துன்னு சொல்லுவேன். கரெக்ட். கரெக்ட். என் தாத்தா பாட்டி என் உயிரோட இருக்காரு, என் தாத்தா அண்ணசாமி என்கிட்ட இருக்கேன். அப்ப அவருடைய அனுகிரகம் அவருடைய அடுத்த பிறவின்னு கூட நான் சொல்லலாம். அது பிறவி இருக்கா அப்படின்னா இருக்கு. அந்த அனுகிரகம் இருந்துச்சுன்னா உடல் ரோகம்ங்கிறது இருக்காது, கண்டிப்பா தீர்க்கப்படும். அது கண்டிப்பா ஒரு விஷயம். ஆனா அதற்கான வழிகாட்டுதல்கள் உங்களை போன்ற ஒரு குரு வழியில இருக்கிறவங்க, தெய்வத்தின் வழியில இருக்கிறவங்களால காமிக்க முடியுது அப்படிங்கறத நான் நம்புறேன். இப்ப இது இது சம்பந்தமா உங்களை தேடி வரணும்னா போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் ஒவ்வொரு பதிவுலயுமே கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவங்கள நான் சொல்லுவேன், சொத்து எழுதி கொடுத்துட்டு, சொத்தை எழுதி கொடுத்துட்டு நடைபயணமாக காசி ராமேஸ்வரம் நடைபயணம் போறவனுக்கு பேர் பரதேசம். ஆமா, பரதேசம். அப்போ அவன் 16 குரு திசையில தான் போவான்னு சொல்லுவாங்க. நல்லா பாத்துங்க, அங்கேயும் குரு வந்துட்டு குரு வந்துட்டாரு. புற்றுங்கிறது அதுதான், 16 வருஷம் அவன் இல்லன்னு அர்த்தம். அப்ப புற்றுநோய் வந்துச்சு, அவன் இல்லன்னு அர்த்தம். புற்றுநோய் வந்தவனை காப்பாத்த முடியாதுறாம்பாங்க. அப்படி அவன் மீண்டு வந்துட்டானா உலகத்தில் கொடி கட்டுவான்னா, மீண்டு வர்றதுக்கு உண்டான வழிய நான் காட்டுறேன். உனக்கு புற்றுநோயா எந்த நோய்னு சொல்ல நான் காட்டுறேன். அதே மாதிரி சொத்துக்காக பிரதேசம் போனவன் போன எடுக்க மாட்டேன். சார், அவன் சொந்தம் பந்தம் அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு பணத்துக்காக, வெறும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக பிற நாட்டில் கையேந்த போனவனை பத்தி எனக்கு என்ன கவலை? என் நாடு, என் வீடு, என் மக்கள். ரொம்ப அற்புதமான கருத்தா இருக்கு இது. இது நீங்க சொல்றது ஒரு பக்கம் யோசிக்கல. நாங்க எங்க சூழ்நிலை நாங்க வந்துட்டோம்னா அது உன் தலையெழுத்து. நீ போயிட்டே முடிஞ்சா வா. இந்த நாட்டுல என்ன இல்ல, நீ ஏன் போன? நீங்க வெளியே வெளிநாட்டுல இருக்கார்ட்ட ஏன் கையேந்திரங்க? காரணம் உன்னுடைய நாகரீக வளர்ச்சி தானே. இன்னைக்கு தேவைன்னா அன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சார், ஒரே ஒரு விஷயம், உழைக்கிறவன் இருக்கிற வரைக்கும் விவசாயம் அழியாது, அவனுக்கு நோய் நொடியும் வராது. இங்க யாரு உழைக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க? கரெக்ட். சனி நீராடுன்னா சனிக்கிழமை நோறி எள்ளு எண்ணெயை தேய்க்கணும். எள்ளு எண்ணெய்ங்கிறது நல்லெண்ணெய், பாடி ஹீட்டை குறைக்கும். சனிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பாடி ஹீட்டு. அளவுக்கு அதிகமா கோவம் வந்துச்சுன்னா கொலவளம். நான்வெஜ் வெஜ்ன்னு பிரிச்சானுங்க. தாவரங்களை சாப்பிடக்கூடிய மிருகங்கள் ரொம்ப சாப்பிட்டா இருக்கும். அந்த மிருகத்தையும் தாவரத்தையும் சேர்த்து சாப்பிடுற ஆள் நாம மட்டும்தான்.
ஆனா அதுல மிருகத்தை சாப்பிடற குணத்தை நல்லா பாத்துங்க, மிருகங்களை திங்கக்கூடிய நாயை நீங்க அடிச்சுங்க கழிச்சு. அவ்வளவு சூடு அதுக்கு, நல்லா பாருங்க. மிருகங்கள் வந்து ரொம்ப ஹீட், எதுக்கு உங்களை அதை திங்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த அளவுக்கு பாடி ஹீட் ஆயிடும். மிருக குணம் அதனாலதான் நான்வெஜ்னா, மத்தபடி எல்லாமே நான்வெஜ் தான். ஏன்னா ஒரு உயிரை கொள்றதுங்கும் போது புள்ள கீரை அறுத்தாலே அது செத்துரும். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க மக்களே. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவா அமைஞ்சிருந்துச்சு. இந்த பதிவை வந்து நீங்க ஒரு முறைக்கு இருமுறை கூட போட்டு பாக்குறது நல்லது நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப அவங்க சொல்லும் போது நிறைய தகவல்கள், அதாவது ஒவ்வொரு செகண்டுக்குமே அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து நம்ம திருப்பி திருப்பி கேட்கணுங்கிற மாதிரியான விஷயங்கள் இதுல இருக்கு. இது நான் இங்க பக்கத்துல உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுனால எனக்கு புரியுது. இந்த பதிவை வந்து ஒரு இருமுறை நீங்க போட்டு கேளுங்க, நிறைய விஷயங்கள் உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே நோய் வாய்ப்பட்டவர்கள், அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கட்டாயம் நீங்க ஐயாவை போய் நேரில் பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான உன்னதமான ஒரு விஷயம் அவர் செய்துட்டு இருக்கிறது என்னன்னா, இது எதற்கும் அவர் வந்து கட்டணம்ங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை உங்கள்ட்ட. நீங்க அப்படி, இது என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்றேன், ஒரு குருதட்சணை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மனம் சார்ந்த விஷயமாக எடுத்துக்கிட்டு நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அவர் வணங்குற கௌமாரி அம்மனுக்கு நீங்க கொடுக்கலாம். பரிகார ஹோமம் கிடையாது, பரிகார பூஜை கிடையாது, கட்டணம் கிடையாது. உங்ககிட்ட வந்து இதுக்கு இவ்வளவு பணம் அவ்வளவு பணம்னு கிடையாது. உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் என் அன்னையை வணங்க வரலாம். என் அன்னையின் மூலமாக என் நாவல என்ன வருதோ அதை நான் உங்களுக்கு வழி கண்டிப்பா காட்ட ரெடி. மற்றபடி நீங்க எனக்கு பிச்சையோ உங்கள் யாசகமோ நான் பெற விரும்பவில்லை. இறைவன் தொண்டை பெருந்தொண்டாக கருதி இந்த சேவையை செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு தேவை இறைவனுக்கு தான் தொண்டு, உங்களுக்கு அவங்களுடைய சேவை அவ்வளவுதான். இறை தொண்டு தான் பெருந்தொண்டு, அதைத்தான் நம்புறேன்னு தவிர யாருகிட்டையும் கை ஏந்த மாட்டேன். அதை நீங்க திமிருன்னு நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் என் திமிரை கர்வத்தை மதிக்கிறேன். 500 ரூபா உங்ககிட்ட வாங்கினேன்னா நீங்க என்ன கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க என்ன கேள்வியும் கேட்க வேண்டாம், நான் என் உரிமையை இழக்கவும் வேணாம். இப்பிறவியில் என் கடமையை முடித்துட்டு இறைவன் பாதம் அடைய நான் சரணடைய தயார். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம்.